பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க நீ, வாங்க அத்தை, வாங்க நீ. என்னாச்சு, காயா பழமா? பழம்தான், அதுவும் சாதாரண பழம் இல்ல, பெரிய பலா பழம். அது அப்படியே அருந்து நம்ம மடியில விழுந்த மாதிரி ஆயிடுச்சு பூர்ணிமா. அப்படியா, என்ன நடந்துச்சு அத்தை, சீக்கிரமா சொல்லுங்க. நாங்க கோயிலுக்கு போனோம்ல பூர்ணிமா, அங்க நாங்க எதிர்பார்த்த மாதிரியே எங்க அண்ணா அந்த துளசிய கேள்வி மேல கேள்வி கேட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அத்தை, இத்தனை நாளா நம்ம தோத்துக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரே அடியில இந்த தடவை பதில் கொடுத்து நம்ம பெருசா ஜெயிச்சிருக்கோம். ஆமா பூர்ணிமா, நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நம்ம கை மேல பலன் கிடைச்சிருச்சு. சின்ராசும் துளசியும் ஒரு பக்கம் அழுதுட்டு போக, இன்னொரு பக்கம் செல்லத்தாயி பூஜை ரூம்ல விழுந்து கதறி அழ, மறுபக்கம் ராஜபாண்டியும் சங்கர பாண்டியும் கோவத்துல ஜிங்கு ஜிங்குன்னு ஆட, உண்மையிலேயே வரலாற்றிலேயே எழுதப்படாத அருமையான சீன் பூர்ணிமா, இன்னும் அப்படியே அது என் கண்ணுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு தெரியுமா? துளசி அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டால, இனிமே நம்ம ராஜபாண்டிய ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம், துளசியும் சின்ராசையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம். அதுக்காக தான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னத்த, துளசி வீட்டை விட்டு போன அதே நேரத்துல நானும் வள்ளியும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். மொத்த குடும்பத்தையும் அழிச்சு சாம்பலாக்குற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்க அண்ணன் வீட்டிலேயே தங்கலான்னு இருக்கிறோம். சங்கரபாண்டி ராஜபாண்டி பக்கத்திலேயே நீங்க எப்பவுமே இருக்கிறது தான் நல்லது, அப்பதான் ராஜபாண்டி மனசு மாறாம இருப்பான். இல்ல, அந்த செல்லத்தாய் அழுது அழுது அவங்க மனசு மாத்தி துளசி கூட சேர்த்து வச்சிருவான்.